பிள்ளைங்களா ட்ரிபிள் சிசி சென்னை கோச்சிங் சென்டர் நாகர்கோவிலேருந்து பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வரீங்க. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்த வீடியோஸ் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய எக்கானமினா என்ன அதை பற்றி பார்த்தோம், நேஷ்னல் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா பார்த்துருப்பீங்க, பேங்கிங்னா என்ன, பேங்கினுடைய பர்பஸ் எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்ன, இந்தியாவில் மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் இருக்கா இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ்னா என்ன, ஒரு நாட்டுக்கு எதுக்கு மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் எதுக்கு தேவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த பேங்கர் ஆஃப் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வங்கிகளுக்கெல்லாம் வங்கிகள் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளையும் ரெகுலேட் பண்ணுது. அது எந்த ஒரு பேங்க், கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும், நபார்ட் பேங்காக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், த வாட் எவர் பேங்க்ஸ், ஆல் த பேங்க்ஸ் இன் இந்தியா ஷுட் பி ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன, ஒன்று பேங்கை ரெகுலேட் பண்ணுறது, இன்னொரு வேலை என்ன, மணி சர்க்குலேஷன். ரீசெண்டாக நீங்கள் டிசம்பர் 2017 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நவம்பர் 8, 2017 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, த ஆர்பிஐ டிசைடட் டு டிவேல்யூவேட்டட் ஆஃப் த ஹை வேல்யூ கரன்சி, அதாவது அதிக மதிப்பு உள்ள கரன்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ டிவேல்யூவேட் பண்ணிவிட்டு நியூ கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை கவர்மெண்ட் பண்ணலை, கவர்மெண்ட் இஸ் அ பேக் பட் ஆர்பிஐ இஸ் அ மெயின் ரோல் டு பிளே த டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ். அப்போது மானிட்ரி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ கிட்டே இருக்குது. இந்தியாவில் ஆர்பிஐ, அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ், இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. இப்படிங்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்கானாமியில் உள்ள மணி சர்க்குலேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு இந்த மணி சர்க்குலேஷனை வந்து ஆர்பிஐ வந்து ஸ்டெபிளைசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லிட்ரலாக, அதாவது ஒரு சந்தை வார், அதாவது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பேச்சு வழக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பணத்துக்கு மதிப்பே இல்லை. இந்த வார்த்தையை வந்து சர்வசாதாரணமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பணத்துக்கு மதிப்பே இல்லை, 100 ரூபா கொண்டு போனேன் அப்படின்னா 110 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கும். அப்போ என்ன ஆகியிருக்கு, இன்டைரக்டாக பொருளினுடைய விலை கூடியிருக்கு. இந்த பொருளினுடைய விலை எப்படி கூடுது, டிமாண்ட் அதிகமாகிறதுனால கூடுது. 100 இனோவா கார் ஒரு மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 150 பேருடைய 100 இனோவா கார் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற போது, 150 இனோவா காரினுடைய தேவைகள் இருக்குது அப்படின்னா 100 இனோவா காரினுடைய ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இந்த பணவீக்கம் இல்லை பொருள், இந்த பணவீக்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டே கான்செப்ட் தான், பொருளினுடைய மதிப்பு குறை, பொருளினுடைய மதிப்பு அதிகரிக்கும், பணத்தினுடைய மதிப்பு குறையும். The value of asset is increasing but the value of money is decreasing. இதுதான் என்ன அப்படின்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். இதனுடைய ஆன்டனிமிஸ் அதாவது எதிர்ப்பு எதிர் என்ன அப்படின்னா பணவாட்டம், டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீஃப்ளேஷன் என்ன ஆகுது, பணத்தின் மதிப்பு கூடுது, பொருளின் மதிப்பு குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது, டிமாண்ட் குறையுது, சப்ளை கூடுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஊரை எடுத்துக்கோங்க, எனி ஊராக எடுத்துக்கோங்க, அந்த ஊரில் ஒரே ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி 100 பேர் போய் தக்காளி வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 50 கிராம் தக்காளி என்ன, ஆனால் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 50 கிராம் தக்காளி இருந்தால் போதும், அடுத்த நாள் தான் அவங்களுக்கு இன்னொரு 50 கிராம் தேவைப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது அவங்க அடுத்த நாள் வாங்குவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கெட்டில் டெய்லி 100 கிலோ தக்காளி வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க, திடீர்னு அன்னைக்கு
நூறு கிலோ தக்காளிக்கு பதிலாக 150 கிலோ தக்காளி தேவை இருக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 50 கிராம் 5 ரூபான்னு வாங்கினீங்கன்னா 50 கிராம் 6 ரூபா 50 பைசா 7 ரூபா அப்படின்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தெரியும், போய் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்ஃப்ளேஷன்னா என்னதுங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா எக்கனாமி அப்படியே மந்தமாக இருக்குது, அண்ட் ப்ரவுட் எக்கனாமி அப்படியே மிகப்பெரிய ஒரு தொட்டியில் போய் விழுந்துருது. டிப்ரெஷன், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, விலைவாசி இப்படி கூடிட்டா. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த டைமில் மணியை ஆர்பிஐ வந்து எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்பிஐ மணியை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம். வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசியை ஹேண்டில் பண்ணி ஆர்பிஐ எப்படி மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்பிஐ ப்ரைஸ் அதாவது மணியை எக்கானாமியில் ஸ்டெபிளைஸ் பண்ண போகுது, மணியினுடைய வேல்யூவை வந்து நிலைநிறுத்த போகிறாங்க. அதை என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப குறைவாகவும் ஆக்க விட மாட்டாங்க. இதை பண்ண போகிறது யார் அப்படின்னா ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா 2016 தான். ஆனால் நம்ம ஆர்பிஐ அப்படிங்கிறது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி 1934 ஆர்பிஐ வந்தாச்சு. ஆஸ்போர்ன் ஸ்மித் இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஆனால் 2016 தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது. இந்த கமிட்டி இந்த மானிட்டரி பாலிசியை டிசைட் பண்ணுது. அப்போது இதுக்கு முன்னாடி மானிட்டரி பாலிசி கிடையாதா, இருந்துச்சு. அதை டிசைட் பண்ணது யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர். அவருடைய சோலோ ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன இருக்குது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவர் மானிட்டரி பாலிசியை டிசைட் பண்ணுவார். அவருடைய டிசிஷன் இஸ் அ ஃபைனல். பட் நவ் த கமிட்டி ஹேஸ் பீன் அரேஞ்சு டு டிஸ்கஸ் த வாட் இஸ் நீடட் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஞ்ச் ரேட்டை என்ன அதுக்கப்புறம் இந்த மானிட்டரி பாலிசியை வந்து என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மானிட்டரி பாலிசி உருவாகிறதுக்கு யாரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் த மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி வேணும் அப்படின்னு சொன்னது த ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் உர்ஜித் பட்டேல். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சக்திகாந்த தாஸ் அவர்கள் தற்போதைய ஆர்பிஐ கவர்னர், அவருக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல். அவர் யாராக இருந்தார் அப்படின்னா ரகுராம் ராஜன் அவர்கள் இந்தியாவுடைய ஆர்பிஐ கவர்னராக இருக்கும்போது அவர்கிட்ட டெபுட்டி கவர்னராக இருந்தவர். டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது இவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு, உர்ஜித் பட்டேலுடைய தலைமையில். ஓகே, இந்த உர்ஜித் பட்டேல். இது போக ஃபினான்சியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி, ஃபினான்சியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜஸ்டிஸ் கிருஷ்ணா, ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா ஃபார் ஜஸ்டிஸ் பிஎன் கிருஷ்ணா கமிட்டின்னு ஒரு கமிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசிக்காக. அது இல்லை, இது ஜஸ்டிஸ் கிருஷ்ணா தலைமையிலான கமிட்டி. இதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்சியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ ஆக்ட் 1935 அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா 2016 கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டுடைய ஃபினான்ஷியல் பில்லில் அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று உருவாக்கணும். அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய கம்போசிஷன் என்ன, அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் அந்த கம்போசிஷனை யார் யார் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த ஃபினான்ஷியல் பில்லை மானிட்டரி ஆர்பிஐ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்பிஐ கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி பாலிசி கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 6 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா மானிட்டரி பாலிசி இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ உடைய கவர்னர் டிசைட் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு ஆட்டோமேட்டிக்காக இதில் மெம்பர் ஆயிருந்தார். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ சேர்மேன் ஆஃப் ஹீ ஆக்ட் ஆஸ் எ சேர்மேன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய சேர்மனாகவும் என்ன பண்ணுறாரு அவர் இருக்கிறார். அண்ட் அடுத்து வேறு என்னதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட யார் வரா அப்படின்னா ஆர்பிஐ மெம்பர் யார் இருப்பா, ஆர்பிஐயுடைய டெபுட்டி கவர்னர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். ஓகே, இது போக ஆர்பிஐயுடைய ரெண்டு டெபுட்டி கவர்னர் வருவார். சரி, ஆர்பிஐ வந்து அதாவது பேங்கை சேர்ந்த 3 மெம்பர்ஸ், கவர்மெண்ட் நாமினேட்டட் பண்ணக்கூடிய 3 மெம்பர் அப்படின்னு மொத்தம் 6 மெம்பர்ஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டியில். 6 மெம்பர்
5+1 அப்படிங்கிற விஷயங்கள். ஒரு சேர்மன் 5 மெம்பர் அப்படின்னு வருவாங்க. ஓகே, ஒரு சேர்மன் 5 மெம்பர். சேர்மன் யார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஐ கவர்னர் வந்துடுவார். அப்போ 5 அப்படிங்கிற மெம்பர்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறப்படுறாங்க, 3+2 அப்படின்னு சொல்லிட்டு. டூ அது 3+2 த்ரீ மெம்பர்ஸ் கவர்மெண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ், அரசாங்கத்தால் நியமனம் செய்யக்கூடியவர்கள். 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, 1 ஆர்பிஐ அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ், 1 யார் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் போர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய மெம்பர். ஓகே, எதுக்கு இந்த மானிட்டரி பாலிசி தேவை? நம்மளுடைய நாடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக், ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய எந்த ஒரு முடிவுகளும் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா கன்சென்சஸ் அப்படின்னா என்னது, ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய முடிவில் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு எக்ஸ்பர்டைஸ் மூலமாக, நீங்கள் எவ்வளவு பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களை போல் ஒரு 4 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை அனலைசிஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டரி பாலி எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இல்லை ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸ்அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. எக்ஸ்அஃபிஷியோ சேர்மேன் அப்படின்னா அலுவல் வழி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவர் எக்ஸ்அஃபிஷியல் சேர்மேன் ஆகுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஆர்பிஐ கவர்னர், அந்த ஆர்பிஐ கவர்னருங்கிற போஸ்ட்டை வச்சுக்கிட்டு இவர் மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய தலைவராக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிருந்தாரு, தலைவர் ஆகிறது, சேர்மேன் ஆகிறதுனால இவர் எக்ஸ்அஃபிஷியோ சேர்மேன் அப்படின்னு சொல்லப்படுது. இதே வேர்டு நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடெண்ட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ்அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. அப்போ அவர் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறதுனால ராஜ்யசபாவுடைய சேர்மேன் ஆகிறது. அப்போது ஒரு போஸ்டிங் மூலமாக இன்னொரு போஸ்டிங்கோட ஹெட்டு கவர் வர்றதுனால இட்ஸ் எக்ஸ் அஃபிஷியோ, அலுவல் வழி. அந்த அலுவலகத்தின் மூலமாக இந்த அலுவலகத்திற்கு அவருக்கு வழி பிறந்தது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, அலுவல் வழி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, டன். ஸோ இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, மானிட்டரி பாலிசியை உருவாக்க. இப்போ மானிட்டரி பாலிசியில் தான் நமக்கு ரெண்டு விதமான டூல் இருக்குது. ஒன்று குவாலிட்டேட்டிவ் டூல், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் டூல். குவாலிட்டேட்டிவ் தரம், குவான்டிடேட்டிவ் அளவு, அளவு. அப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது தரம், தரத்தை. அது இஸ் எ டிரெக்ட் மெத்தட். குவான்டிடேட்டிவ் இஸ் எ இன்டைரக்ட் மெத்தட். அப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது டைரக்ட் மெத்தட், குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா தரமுறை, தரமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ் எ நேரடி. குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுது. குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சில முக்கியமான டூல்ஸ்லாம் இங்கே பார்க்க போகிறோம். பேங்க் ரேட், ரெப்போ ரேட், பேங்க் வங்கி விகிதம், ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஓஎம்ஓ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, வங்கி இருப்புக்கு பண மொத்த ரொக்க இருப்பு விகிதம், ஸ்டாட்யூட்டரி லிக்யூடிட்டி ரேஷியோ, சட்ட நீர்மத்தன்மை விகிதம், ஸ்டாட்யூட்டரி லிக்யூடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட், சட்ட நீர்மை செலுத்து வீதம், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, குறுகிய நிலைப்புத்தன்மைக்கான சேவை, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எல்லோரும் நீங்கள் பேங்க் ரேட், பேங்க் ரேட், பேங்க் ரேட். ஒரு இட்ஸ் எ பேங்க் ரேட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, பேங்க் கடன் கொடுக்கக்கூடிய ரேட்டு தான் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் பரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம், கடனுக்கான வட்டி விகிதம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ டைரக்ஷன் லெண்டிங். ஒரு பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்குக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, எஸ்பிஐ, கனரா வங்கி, கேவிபி, கரூர் வைசியா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஐசிஐசிஐ பேங்க், ஹச்டிஎஃப்சி பேங்க், பாண்டியன் பல்லவன் பேங்க், நவ் இஸ் எ கிராமீன் பேங்க். ஸோ இந்த மாதிரியான பல பேங்குக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹவுசிங் லோனோ, பர்சனல் லோனோ, ஸோ ஏதாவது ஒரு லோனை பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்போ ஒவ்வொரு பேங்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது இந்த பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பேங்க் டிசைட் பண்ணுறாங்க, எங்கள் பேங்க் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, ஸோ அது அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, லோனை எடுத்துரும். ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஓகே, அப்போ இந்த பேங்க் ரேட் மூலம், இந்த குவாலிட்டேட்டிவ் டூல் மூலமாக ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் இந்த குவாலிட்டேட்டிவ் டூல் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தரவுப்படுத்துகிறாங்க. எதை தரப்படுத்துகிறாங்க, மணியினுடைய அளவு எக்கனாமியில் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை தரவுப்படுத்துகிறாங்க. புரிஞ்சா? இப்போ பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ரெண்டிங்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு பேங்கும் உங்களுடைய பேங்க் ரேட்டை வந்து எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னா
லாங் டேர்ம் அடிப்படையில் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு லோன் எடுப்பீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னா கொடுக்கப்படுது, புரிஞ்சா? பேங்க் ரேட்டை இப்போ பேங்க் இது மூலமாக ஆர்பிஐ எப்படி மணி சர்க்குலேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன, பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணேங்க அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டேன், பேங்க்குக்கு பணம் எப்படி வரும், பேங்க்குக்கு ரெண்டு விதமான அளவில் பணம் இருக்குது. ஒன்று பேங்க்குக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அசட், இன்னொன்று பேங்க் ஆர்பிஐ கிட்டே இருந்து வாங்கக்கூடிய ஒரு மணி. பேங்க் ரேட்டை பேங்க் தான் டிசைட் பண்ணுது. அப்போ இதுக்கு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை பேங்க்குக்கு யார் கொடுத்தா அப்படின்னா ஆர்பிஐ கொடுத்துருக்கு. எதன் அடிப்படையில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, 8.5 வைக்கிறாங்களே, 6.2 வைக்கிறாங்களே, 1.5 வைக்கிறாங்களே, எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கிட்டே இருந்து பேங்க் கடன் வாங்கும். அப்போ ஆர்பிஐ பேங்க்குக்கு சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸுக்கு மணியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் வாங்கும்போது ஆர்பிஐ பேங்க்கு சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் கொடுக்குறாங்க, அந்த கடன் ரேட் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதலாக பேங்க் என்ன பண்ணுவாங்கனா தங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, புரிஞ்சா? அப்போ இப்போ நம்ம மணி சர்க்குலேஷனை எப்படி, மக்கள்கிட்ட பணம் வரணும் அப்போது பேங்க்குக்கிட்ட பணம் இருக்கணும், பேங்க்குக்கிட்ட பணம் வரணும்னா ஆர்பிஐ பேங்க்குக்கு பணம் கொடுக்கணும். அப்போ இதன் அடிப்படையில் தான் பேங்க் ரேட் என்ன ஆகுது, மணி சர்க்குலேஷனை கட்டுப்படுத்த போகுது. அப்போ மணி பேங்க் ரேட் அதிகமாக இருக்கும்போது, பேங்க் ரேட் அதிகமாக இருக்கும்போது என்னாகும், ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணணும். அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பணத்தை வாங்கினோம்னா கஸ்டமருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ கஸ்டமர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்க மாட்டாங்க. அப்போ மணி சர்க்குலேஷன் என்னாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதன் மூலமாக ஒரு லாபம் என்ன, டெபாசிட்ஸ், அதிகமான டெபாசிட்ஸை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு பேங்கில் வைப்பாங்க. பேங்க் ஆர்பிஐ கிட்டேருந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் போய் தங்களுடைய அக்கௌண்ட்டில் கொண்டு வைப்பாங்க. இப்போ புரிஞ்சு, அப்போ மணி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்கப்படுது, எக்கனாமிலேருந்து சக்அவுட் பண்ணப்படுது. அடுத்து பேங்க் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா பேங்க் ரேட்டு குறைஞ்சிட்டு எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சு? அப்போ பேங்க் என்னாகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கன்சூமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, லோனாக வாங்குவோம். இன்னொன்று டெபாசிட்டும் என்ன ஆகும், அதிகமாக விட்ரால் பண்ணப்படும், ஏன்னா அங்கே வச்சுருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி தானே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வேறு எதுலையாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இது ஆர்பிஐ பேங்க், பேங்க் என்ன ஆகுது, மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எக்கனாமியில் எப்படி பணத்தை சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இதில் இன்னும் முக்கியமான விஷயம், லாங் டேர்ம் ரேட். ஓகே, அடுத்து ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரீபர்ச்சேஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இட்ஸ் ஷார்ட் டேர்ம் பீரியடில் இருக்கக்கூடியது. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் கொடுப்பாங்க. அப்போ பேங்க் ரேட்டுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ரெப்போ ரேட் பேங்க் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கமர்ஷியல் பேங்க்குக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ தேவையான பணத்தை கொடுப்பாங்க. எப்போ கமர்ஷியல் பேங்க் எதுக்கு இந்த இது ஷார்ட் டேர்ம்னு சொல்கிறாங்க, திடீர்னு பேங்க்குக்கு அதிகமான பணம் தேவைப்படும் போது, ஒரு பேங்க் டீப் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கும்போது ஆர்பிஐ கிட்ட என்ன பண்ணுவாங்க, கையை ஏந்தி நிற்பாங்க. அப்போ ஆர்பிஐ, நான் இந்த ரேட்டில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ப்ரொவைட் பண்ணுவேன், இந்த ரேட்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், வாங்க ரெடி அப்படின்ற, ஓகே நான் வாங்க ரெடி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டு, தங்ககிட்ட இருக்கக்கூட ஒரு பத்திரத்தை கொடுத்து வாங்குவாங்க. ஓகே, நம்ம கடன் வாங்குற மாதிரி. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன். ஆ, பேங்க்குக்கிட்ட அதிகமான பணம் இருக்கும்போது அங்கே அந்த பணத்தை என்ன பண்ணால், பேங்க்குக்கிட்ட அதிகமான பணம் இருக்கும்போது கண்டமாற செலவு, பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி மக்களுக்கு கொடுப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை தனியாக செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பணத்தினுடைய மதிப்பு கம்மியாகும், பொருளினுடைய விலை வந்து அதிகமாகும். இதனால் என்னாகும், எக்கானாமியில் இன்ஃப்ளேஷன் உருவாக ஆரம்பிக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணி பேங்க்குக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய, நான் உனக்கு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தாரேன்னு சொல்லிட்டு பேங்க்கிட்ட இருந்து வாங்கின பாண்டை திருப்பி பேங்க்குக்கே கொடுத்து அந்த பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. இப்படி இதன் மூலமாக மணி சப்ளை என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ இப்போ இந்த கிளாஸஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், மானிட்டரி பாலிசி கமிட்டினா என்ன, மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய முக்கியத்துவம் என்ன, அதை உருவாக்கின கமிட்டி என்ன, பேங்கில் இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசியில் இருக்கிற மூன்று முக்கியமான ரேட்டை பார்த்தோம். என்னென்ன ரேட்லாம் பார்த்தோம், பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ரிப்போர்ட் மீ. ஓகே, உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், வி வில் கிளாரிஃபை. ஓகே, தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் அ லாட்.